ஸ்டோரி ஒன்று எ வெரி ஹாரர் ட்ரீம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆந்தியா அப்படின்றது வந்து மார்னிங்கில் எழுந்திருக்காங்க ஒரு ட்ரீமில். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ட்ரீமில் ஜுவாலஜிக்கல் கார்டனில் வந்து அம்ப்ரெல்லா இல்லாத எந்த கொடையும் இல்லாமல் அவங்க வந்து நனைஞ்சிட்ருக்க மாதிரி கனவு வருது. ஸோ அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா ரெயின் இருக்கிறதால அனிமல்ஸ் எல்லாமே ரொம்ப இதுவானா அப்படியே கத்திக்கிட்டு அப்படி இப்படி இருக்குது. அப்போ வந்து அவங்க எழுந்துக்கும் போது என்னென்னா, அந்த க்ரோலிங்கு ரெயின் வந்து அந்த சேம்லேயே வந்து ரெயினும் போயிடுது. ஸோ மழை போனதால் க்ரௌலிங் வந்து என்ன எப்படி இருக்குன்னா, ரெகுலர் பிரீத்திங். அவங்க ஜேன் சிஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது, ஏன்னா வந்து கோல்டுனால அவங்க தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மழை நின்னதுக்கப்புறம் ஆன்டியாவோட ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாத்திரம் வச்சு துடைச்சி இது பண்ணுங்க. ராபர்ட் வந்து புளிஞ்சு புளிஞ்சு அதாவது ஒருத்தர் கொடுத்துட்ருக்க மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது பண்ணி அதை நிறுத்து, இது வந்து அவங்க வந்து ப்ரூட்டல் பிரதர்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபனி ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. ஆந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சடனாக வேணும்னா எந்த வார்னிங்கும் நம்ம இருந்துட்டு நான் வந்து ஒரு சாண்ட் ஃபேரி வந்து இது பண்ணோம், கிராவல் பிச்சிலால் வந்து சாம்யார்டு இருக்குது. ஸோ நியூ விஷ் வந்து ஒரு ஒரு நாளும் நமக்கு அதனால் வந்து நான் ட்ரீம் பண்ணது என்ன அப்படின்னா, ராபர்ட் கிட்ட சொல்கிறாங்க நான் வந்து என்ன பண்ணேன்னு சொல்கிறேன், நம்மளோட ஃபஸ்ட் விஷ் வந்து என்ன நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டதுலாம் வரப்போகுதுன்னா கேர்ள்ஸ் வந்து டோங்கீஸாக மாறிடுறாங்க. ஸோ எல்லா பியூட்டிஃபுல்லும் வந்து இருக்குன்னா அதனால் அந்த ஜாலியான பர்ஃபெக்டாக வந்து அந்த ஜாலி வந்து இதுவாக இருக்குது. ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள் அப்படின்னும் போது எல்லா ட்ரீமும் வந்து சேம் திங்காகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டியை கேட்குறாங்க. இல்லை அது வந்து என்னென்னா ஜூவை பற்றி இருக்குது, அதே மாதிரி ரெயின் இருக்குது, என்னோடய கனவில் வந்து அந்தெல்லாம் வந்தது அப்படி சொல்லுங்கள். சர்வெண்ட்லாம் வந்து இது பண்ணி வீட்டை வந்து ரேடியன்ஸ் நம்ம பியூட்டியை வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணி வச்சுடுறாங்க. சர்வெண்ட்ஸ் வீட்டை மொத்தமாக டிஸ்கஸ் என்ன சொல்கிறது குழப்பி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது சீரியல் வந்து அந்த வழியில் வந்து நிற்கிறாங்க. ஏதோ வந்து ட்ரெஸ் போட்டது போடாதமாக வந்து நிற்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்டியக்கிட்ட சொல்கிறாங்க, நான் எங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து வித்தியாசமான கனவுலாம் வந்திருக்கு, சாண்ட் ஃபேரி எல்லாம் பார்த்துருக்கோம் கனவுல அப்படின்னு சொல்கிறாங்க. சீரியலோட கண்டெம்ப்ரஸ் கிளான்ஸ்னா ட்ரீம் ஆனால் நீ கூட வா உண்மையாக சொல்கிற என்னென்னலாம் நடந்தது உன் கனவுல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால தான் வந்து நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு கனவு வந்ததால் சீக்கிரமாக எழுந்திருக்கேன், இமீடியேட்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் இன்னொரு என்னோட ஆசை இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்து மைண்டெலாம் நம்ம மாற்றிக்கலாம், சாலிடாக வந்து நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இன்னொருத்தரோட இது வந்து நம்மளும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க அக்ரி பண்ணிக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இந்த குழந்தைக்கு வந்து எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களாட்டு பிஹேவ் பண்ணுறோம் அப்படின்னா மற்றவங்களாம் வந்து ரெடியாகிறாங்க. ஸோ மற்றலாம் வந்து என்னென்னா சாண்ட் ஃபேரி வந்து ரியலாக அப்படின்னு சொல்லிட்டு ரியல் ட்ரெஸ்ஸிங் அதே மாதிரி போட்டு ஒரு ஃபேரி எப்படி இருக்கும் அப்படி மாதிரி வந்து என்னென்னலாம் யோசிக்கிறோமோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி இருந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு 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 ஹரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவசர அவசரமாக இது பண்ணது கிராவல் பீட்டில் வந்து அந்த சைட்னா சேஃப் லோயர் ரோட்டில் இறங்கினா அந்த வண்டி வச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ ரிங் ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட் ஃபேரி வந்து அங்கேருந்து மறைஞ்சிருது. ஸோ அப்போ வந்து என்ன அந்த ஸ்பாட்டை வந்து அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. சன் வந்து பேர்னிங் அண்ட் பிரைட். ஸோ அந்த ஸ்கை வந்து டீப் ப்ளூவாக இருக்குது, எந்த க்ளவுடும் கிடையாது. சாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மணல் வந்து ரொம்ப அவ்வளோ இதுவாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எடித் நெஸ்பீட்டோட ஃபைவ் சில்ட்ரன்ஸ் அந்த ஸ்டோரிலேருந்து எடுத்தது. ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்கவர் ஸ்பைர் ஷேப் ஹேர் பவுனி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னென்னலாம் பண்ணுறாங்க, எவ்வளோ வந்து அவங்கவுங்களோட இந்த இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு இந்த ராபர்ட் வந்து சொல்கிறாரு, லுக் அவுட் அதாவது நீ தோண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பெருமூச்சு விட்டு அப்பா நல்ல வேலை இது கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அந்த கனவுலேருந்து விழிப்பு நிலைக்கு போகிற மாதிரி இந்த ஸ்டோரி முடியுது. தேங்க்யூ.